ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 உதவித்தொகை பெறும் திட்டத்தில் இணைய விரும்பும் விவசாயிகள் அடுத்த வாரத்திலிருந்து மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் ஆன்லைன் போர்ட்டலின் மூலம் பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த கிசான் என்னக்கா, மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதனால் விவசாயிகள் வந்து வருஷத்துக்கு 6,000 உதவித்தொகை பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இதை அப்ளை பண்ணி இவங்க பயன்பெற்றுருக்காங்க. ஆனால் அதன் வரிசையில் இப்போது நிறைய பேர் இது அப்ளை பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் திரும்பவும் நிறைய விவசாயிகள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின முழு விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 உதவித்தொகை பெறும் திட்டத்தில் இணைய விரும்பும் விவசாயிகள் அடுத்த வாரத்திலிருந்து மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் ஆன்லைன் போர்ட்டலின் மூலம் பதிவு செய்யலாம் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த போர்ட்டலில் கணக்கு தொடங்கும் விவசாயிகள் தங்களுக்கு பணம் வந்துவிட்டதா என்றும் பரிசோதனை செய்ய முடியும். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ₹6,000 உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பாகவே அறிவித்திருந்தார். இதன்படி ஏராளமான விவசாயிகள் இந்த திட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசின் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த உதவித்தொகை ₹6,000 என்பது 3 தவணைகளாக பிரித்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கான ₹87,000 கோடி மதிப்பு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் சிப்தி PMKSS என்ற அமைப்பான திட்டத்துக்கான போர்ட்டல் அடுத்த வாரம் தயாராகிவிடும். அதில் விவசாயிகள் நேரடியாகவே தங்களை ஆதார் எண் மூலம் பதிவு செய்ய முடியும் என்று வேளாண் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடக்கத்தில் இந்த திட்டத்தில் 12 கோடி பேர் சிறு மற்றும் குறு விவசாயிகள், அதாவது 2 ஹெக்டேர் வரை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறப்பட்டது. அதன் பின் நாடு முழுவதும் உள்ள 14.5 கோடி விவசாயிகளுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மத்திய வேளாண்மைத்துறை இணை செயலாளர் விவேக் அவர்கள் கூறுகையில், நாங்கள் தற்போது 3 பிரிவுகளாக பணியாற்றி வருகிறோம். முதலில் பதிவு செய்யாமல் இருக்கும் விவசாயிகள் இந்த திட்டத்தில் அனுமதித்து சுயமாக தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இரண்டாவது, ஆதார் மூலம் பதிவு செய்து அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டிருந்தால் அதை அவர்களை சரி செய்து கொள்ளலாம். மூன்றாவது, அரசு அனுப்பும் பணம் வந்து சேர்ந்துள்ளதா என்பதை அறிந்து கொள்ளும் இந்த புதிய வசதிகள் அனைத்தும் போர்ட்டலில் அடுத்த வாரம் முதல் செயல்பட துவங்கும் என அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த போர்ட்டல் ஏற்படுத்தி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். முதல் கட்டமாக 6.55 லட்சம் விவசாயிகளுக்கு ரெண்டாவது தவணையாக வழங்கியுள்ளது. இதன் மதிப்பு ₹24,000 கோடி என தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் யாராவது கிசானில் சேராமந்தீனாக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க. முன்னாடியெல்லாம் இந்த இசேவை அந்த சிசி சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போது இவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே, அதாவது எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டல் வந்து இன்னும் வரலை. ஆனால் இந்த போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணவங்க எப்படி செக் பண்ணலான்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்ட மாதிரி தெரியல. இந்த போர்ட்டல் வந்து ஆன்லைனில் தானாகவே விவசாயிகள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் சிசி சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும், அதாவது இசேவை மையத்தில் தான் இதை அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இவங்க கொடுத்துருக்க விவரம் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் வெப்சைட் மூலமா தானாகவே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட விவசாயிகள் நிறைய பேர் இதை அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அவங்களாம் இப்போ திரும்பவும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்தில் விவசாயிகள் யாராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
யாராவது அக்கம் பக்கம் விவசாயிகளுக்கு தெரியாமலே இருப்பாங்க, அவங்க படிக்காதவங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்கிறதுன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ஒரு விவசாயிக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோக்கள் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலை பற்றின ஆன்லைன் வெப்சைட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பற்றின ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் நம்ம போடுவோம். கண்டிப்பாக வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.